அனைவருக்கும் மகிழ் வணக்கம் வெல்கம் ட்ரோட் பண் தமிழ் நான் கிஷோர் ஜிஎஸ் பேக்கல்டி இது ஒரு சின்ன வீடியோ பட் எஃப் எஃபெக்டிவான ஒரு வீடியோவாக இருக்கணும்னு நான் நம்புறேன் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கணும்னு நம்புறேன் எதுக்கான அந்த வீடியோ அப்படின்னா நீங்க தமிழில் பார்த்து பி எம் கிசான் அப்படின்ற ஒரு ஸ்கீமை தான் ஏன்னா இப்ப வரக்கூடிய எக்ஸாம்ஸில் எஸ் எஸ் சி ஆகட்டும் ரயில்வேஸ் ஆகட்டும் இன்க்ரீசிங்லி ஹை நம்பர் ஆஃப் ஸ்கீம் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க முடியுது அதிகமான திட்டங்கள் இருந்து கேள்விகள் பார்க்க முடியுது அதனால அதுவும் இது கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீமாவும் வந்துச்சு ஏன் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் போட்ட சைன் எதுவா இருக்குது முதல் கையொப்பம் எதுக்கு போட்டுருந்தாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்காக இந்த விவசாயிகளுக்கு நலனுக்கு பெற மாதிரியான இந்த ஒரு திட்டத்துக்காக தான்

ஸோ கேஐஎஸ்ஏஎன் கிசான் அப்படின்றதுமே கிசான் சம்மன் நிதி அப்படின்றது வருது இது ஒரு ஃபார்மர் பெனிஃபிட் ஸ்கீமா இருக்குதுன்றதான் முக்கியம் உழவர் பயன் திட்டமா இருக்குது இதுல கிசான் அப்படின்ற அந்த சொல்கு பொருள் என்ன மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிசான் அப்படின்னா விவசாயின்னு ஸோ அதனால அதை ஒட்டியே இந்த நேம் வச்சிருக்கிறாங்க இந்த ஸ்கீமுக்கு விவசாயிகளுக்கு பலனடையக்கூடிய ஒரு திட்டம் சரி இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய அதர் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் மற்ற அம்சங்கள் இது ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமா இருக்குது அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமுக்கும் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னா நூறு சதவீதம் ஹண்ட்ரட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் மட்டும்தான் அதுக்கு நிதி ஒதுக்குவாங்க அவங்க மட்டுமே பார்த்துக்கக்கூடிய ஒரு திட்டம் இதே சென்ட்ரல் ஸ்கீம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் அமௌண்ட் தருவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் அமௌண்ட் தருவாங்க அப்ப இந்த பி எம் கிசான் ஸ்கீம் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமாக இருக்குதுன்றதான் என்ன ஞாபகம் அண்ட் எப்போ லான்ச் பண்ணாங்க இது கூட முக்கியமான டேட்டாக இருக்கலாம் ஸோ பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன் தான் இதை லான்ச் பண்ணுறாங்க அண்ட் இப்போ எதுக்காக இந்த நியூஸ் இருந்துச்சு அப்படின்றதையும் கூட தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எயிட்டீன்த் ஜூன் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் இவர் சைன் பண்ணுறாங்க மோடியார்கள் முதல் கையொப்பம் பண்ணுறாரு எதுக்காகனா செவன்டீன்த் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் திஸ் ஸ்கீம் அப்போ இந்த ஸ்கீமை தொடங்கினது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுனா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்போ அதுக்கு நடுவுலையே நிறையா தடவை வந்துட்டு இதோடைய ஸ்கீமோடைய இன்ஸ்டால்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்துருக்கிறாங்க அதில் பதினேழாவது தவணையை தான் இப்போ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுதான் இதோடைய முக்கியத்துவம் இது நியூஸில் இருந்துச்சு சரி இது எந்த பெனிஃபிட் எந்த அளவில் இது ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகுதுன்ற அந்த ஃபீச்சர்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விவசாய குடும்பத்துக்குமே ஸோ யார் யாரெல்லாம் இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அதுலேயும் எல்லா விவசாயிகளுக்குமே ஸோ இதில் வந்து வரைமுறை இல்லாமல் லேண்ட் ஹோல்டிங் ஃபார்மர்ஸ் நிலம் இருக்கக்கூடிய எல்லா விவசாய குடும்பத்துக்குமே டோட்டல் பெனிஃபிட்டாக மொத்த ஊக்கத்தொகையாக அந்த அமௌண்ட் அப்படின்றத பார்த்தோன்னா ஆறாயிரம் ரூபா வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம் ஆனால் அந்த ஆறாயிரம் ரூபாயுமே மூன்று தவணைகளாக த்ரீ அப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னு மூணு தடவை ஆறாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துல கொடுக்கக்கூடிய இந்த ஸ்கீம்னா இந்த பிஎம் கிசான் ஸ்கீம் ஸோ கண்டிப்பா ஃபார்மர்ஸ்க்கு விவசாயிகளுக்கு இப்ப ஃபர்டிலைசர்ஸ் உரங்கள் வாங்குறதுக்கோ இல்ல மற்ற செலவுகளுக்கோ ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்படுறதா இருக்குது ஆனால் இதை டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபராக கொண்டு வந்தது இன்னொரு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அது என்ன டிபிடி நேரடி பலம் பரிமாற்றம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது நடுவில் இருக்கக்கூடிய இடைத்தரகளுக்குள்ள போகாமல் அதாவது இப்போ இந்த அமௌண்ட்டை ஒரு ஃபார்மர் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னா வேற ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ட்ட போய் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை ஆதார்ல லிங்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா இந்த ஸ்கீமோடு சேர்த்து அவங்க பேங்க் அக்கௌண்டையும் லிங்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாவே போய் சேர்ந்துரும் இந்த ரெண்டாயிரம் ரூபா அப்படின்றதுனால முழுக்க முழுக்க எந்த ஒரு கமிஷன் நடுவில் இல்லாமல் ஃபார்மர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு திட்டம் இந்த பிஎம் கிசான் திட்டம் தான் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இதெல்லாம் இந்த திட்டத்துடைய சிறப்பு சரி இதை தாண்டி இப்போ பிஎம் கிசானை ஒட்டியே இன்னும் சில திட்டங்கள் ஃபார்மர்ஸ்க்காக விவசாயிகளுக்காக இருக்குது இதை பற்றி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் நம்ம எக்ஸாமில் கொஞ்சம் இதை தாண்டி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அப்போ பிஎம் கிசான் மாதிரி பிஎம் கிசான் மான்தன் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது அதாவது பிஎம் கிசான் மான்தன் யோஜனா பிரதான் மந்திரி மான்தன் யோஜனா தான் அது என்ன மான்தன் யோஜனா இப்போ பிஎம் எம் கிசான்றத பத்தி பார்த்தோமா அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் ஆனா இதுவுமே ஃபார்மர்ஸ்கான ஒரு ஸ்கீம் தான் அதாவது விவசாயிகளுக்கான ஒரு திட்டம் தான் என்ன திட்டம் அப்படின்னா பார்மர்ஸ்க்கு பென்ஷன் திட்டம் உழவர்களுக்கு ஓய்வூதியத்தை ஓய்வூதியத்தை கொடுக்கக்கூடிய திட்டம் தான் இந்த பி எம் கிசான் மான்தன் யோஜனா ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்த திட்டம் மாதிரி இல்லாமல் இந்த திட்டத்தில் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது நிறைய வரையறைகள் இருக்குது ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த ஓய்வூதியம் கிடைக்குன்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு தான் இந்த ஓய்வூதியம் கிடைக்கும் ஆனால் அதுவுமே அவங்களுடைய நிலம் எவ்வளோ சின்னதாக இருக்கணும் அப்போ இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அதுக்கு மேலே நிலம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த திட்டத்தில் இடம் கிடையாது ஸோ டூ ஹெக்டேர்ஸ் இரண்டு ஹெக்டேர்களுக்கும் கம்மியாக நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இந்த திட்டத்தில் அவங்களால ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் ஸோ இது ஒரு எக்ஸப்ஷனாக இருக்குது அந்த அந்த ஏஜ் என்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா ஸோ அப்போ அந்த எந்த வயதுக்குள்ளே இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசில் இருக்கக்கூடிய இந்த சிறு குறு விவசாயிகள் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பென்ஷன் ஸ்கீம் ஓய்வு ஓய்வூதியே திட்டம் ஸோ அப்போது அது ஏஜுக்கு பொறுத்த மாதிரி பதினெட்டு வயசாலே பதினெட்டு வயசுலேயே அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணுறாங்கன்னா மாதம் மாதம் ரொம்ப கம்மியான அமௌண்ட் கட்டினா போதும் இதே முப்பத்தி அஞ்சு வயசாக தான் அவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னா மாதம் மாதம் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் ப்ரீமியம்மா தான் நார்மல் இந்த பென்ஷன் ப்ரீமியம் மாதிரி தான் ஆனால் அப்படி கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அறுபது வயதுக்கு அப்புறம் ஸோ அவங்களுக்கு எப்போ சிக்ஸ்டி இயர்ஸ் ஆகுதோ அந்த அறுபது வயதுக்கு அப்புறம் மாதம் மாதம் மூவாயிரம் ரூபா கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் இந்த ஃபார்மர்ஸோடைய பென்ஷன் ஸ்கீமாக இருக்குது உழவர் ஓய்வூதிய திட்டமாக இருக்குது ஸோ இப்போ உழவர் ஓய்வூதிய திட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஎம் கிசான் மான்தன் யோஜனை ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ பிஎம் கிசான் வேற பிஎம் கிசான் மான்தன் யோஜனாவோட இதை ஒட்டியே இன்னொரு ஒரு சின்ன ஒரு ஸ்கீம் இருக்குது அதைத்தான் நமக்கு பிஎம் ஃபாசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்றாங்க அதாவது பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா இந்த திட்டம் எப்ப உருவாக்கப்பட்டதுனா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல உருவாக்கி இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலயே இது எதை பத்தினது மட்டும் சின்னதாக தெரிஞ்சுட்டா போதும் இது ஒரு சிம்பிள் அண்ட் காம்ப்ரிகன்சிவ் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்றாங்க பயிர்கள் வந்து சேதம் அடைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான அந்த பாதிப்பை நம்ம இன்சூரன்ஸ் மூலயமா அதாவது காப்பீட்டு திட்டம் இப்போ உயிர் காப்பீட்டு திட்டங்கள் இருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் மாதிரி நமக்கு திடீர்னு ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு நம்மளால அமௌண்ட் ரெடி பண்ண முடியாதுல்ல அதனால நம்ம மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட்டை கொடுத்துட்டு வர்றோம் திடீர்னு பெரிய சேதம் அடைஞ்சிருச்சுன்னா இன்சூரன்ஸ்ல இருந்து நம்ம கொஞ்சம் கிளைம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பயிர்களுக்கு இவங்களுடைய கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய காப்பீட்டு திட்டம் பயிர் காப்பீட்டு திட்டமா இருக்குது ஸோ கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்ப கவர்மெண்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பி எம் பீமா யோஜனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா தான் பயிர் காப்பீட்டு திட்டம் ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன வீடியோ தான் அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் தான் ஆயிருக்கும் ஸோ இது கிளியராக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த டாபிக் சின்ன சின்ன வீடியோஸாகவும் அது வரிசையாக வந்துகிட்டே இருக்கும் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டோட பார்ப்போம் அன்டில் தென் நன்றி வணக்கம்